கர்மயோகம். கர்மயோகத்துக்கு 25 மார்க். கர்மயோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கணக்கு பார்க்காம வேலை செய்யணுங்க. இந்த உலகத்தில் கணக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் கேட்குறேன், யாராவது இல்லை இங்கே இருக்க எல்லாத்தையும் கேட்குறேன், திடீர்னு ஒரு சாமியார் வந்துட்டார், ஒரு பெரிய சித்தர் வந்துட்டு சொல்கிறார், யாரையாவது பழிக்கு பழி வாங்கணுமா சொல், நிறைவேற்றி கொடுக்குறேன், எங்கிட்ட சக்தி இருக்குது, ஒரு வரம் கொடுக்குறேன், யாரையாவது பழிக்கு பழி வாங்கணுமா இப்போ சொல், சொன்னால் உடனே செய்வேன், எனக்கு சக்தி இருக்குன்னு சொன்னால், எல்லோரும் யோசிங்க, டக்குன்னு யோசிங்க, யாரை பழி வாங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க, எல்லாம் யோசிங்க, யோசுமா யோசிங்க, சொல்ல வேண்டாம், யோசிச்சாச்சா, என்ன யோசிச்சிருப்பீங்க, என்னோட மாமியார் என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் திருப்பி அவமானப்படுத்தணும், இன்னொருத்தர் என்னுடைய பாஸ் என்னை அவமானப்படுத்தி வேலையை விட்டு துரத்தி விட்டார், நான் பாஸாக இருந்து அவன் என்கிட்ட வேலை செய்யணும், இன்னொருத்தர் என் பார்ட்னர் என்னை ஏமாற்றி பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டார், அவனை நடுத்தர கொண்டு வரணும், இப்படி எல்லாரும் யோசிச்சிங்களா? ஒருவேளை எங்கிட்ட ஒரு சித்தர் வந்து நீ பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னா ஒன்று வரம் கொடுக்குறேன்னு சொன்னால், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என் பாட்டியை பழி வாங்கணும். என் பாட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க, சின்ன வயசுலேங்க நான் குப்புறப்படுத்து யாராவது தட்டி கொடுத்தா மட்டும்தாங்க தூங்குவேன், அப்படி பழகிட்டேன் சின்ன வயசுலேருந்து. இப்போ கூடங்க நான் மல்லாக்கப்படுத்த தூக்கம் வராது, ரொம்ப நேரம் படுத்திருப்பேன், எப்போ குப்புறப்படுக்கிறேனோ தூங்கிடுவேன், ஏன்னா சின்ன வயசுலேருந்து பழக்கம் 25 வயசு வரைக்கும், புரிஞ்சுக்கங்க. அப்போது எங்கள் பாட்டி இருக்காங்க இல்லையா, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் 10வது படிக்கிற வரைக்குங்க குப்புற படுக்க வச்சு நைட்டு தட்டி கொடுப்பாங்க, அப்போ தாங்க தூங்குவேன், சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கே எனக்கே பாட்டி பார்த்தா பாவமாக இருக்குங்க, 1 மணி நேரம் தட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு நிறுத்திட்டு தூங்கிட்டு நினச்சி எடுப்பாங்க, ஏ தட்டு எந்திரிச்சு மறுபடியும் தட்டுவாங்க, 1 மணி நேரங்க யோசிச்சு பாருங்க, என்னோடய பாட்டி 10 வருஷமாக டெய்லி 1 மணி நேரம் என்னை தட்டி குடிச்சு தூங்க வச்சாங்களா, அவங்க செத்து போயிட்டாங்க, இப்போ உயிரோடு இல்லைங்க, நான் என் பாட்டியை பழிக்கு பழி வாங்கணும், அதே மாதிரி குப்புற படுக்க போட்டு தட்டி குடிச்சு தூங்க வைக்கணும். இப்படி யாராவது நல்ல காரியம் பண்ணுறவங்கள திருப்பி நல்ல காரியம் பண்ணுவேன்னு பழிக்கு பழி வாங்கணும்னு சங்கல்பம் என்னைக்காவது எடுத்திருக்கமா? கெட்ட காரியம் பண்ணால் மட்டும் அவங்கள அதே மாதிரி திருப்பி கெட்ட காரியம் பண்ணுவேன்னு பழிக்கு பழி வாங்குறேன்னு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு நல்ல காரியம் பண்ணவங்கள அதே மாதிரி திருப்பி நல்ல காரியம் பண்ணுவேன்னு என்னைக்காவது நினச்சது உண்டா? இதுதான் கர்மயோகம். இன்னொருத்தர் எங்கள் பெரியப்பா பெரியம்மா அவங்கள பழி வாங்கணும், என்ன தெரியுமா பண்ணாங்க, நான் 10th முடித்தேங்க, 10வது முடித்தோடனே டிப்ளமாவுக்கு அப்ளை பண்ணேன் பாலிடெக்னிக், உங்களுக்கு தெரியுமா நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 10வதில், எவ்வளோ மார்க் தெரியுமா, 500க்கு 393, எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு, அந்த மார்க்கை வெளியெடுத்துட்டு போனால் எல்லா ஸ்கூல்லையும் நான் தான் கடைசி, ஏன்னா 500க்கு 393 எல்லா ஸ்கூல்லையும் அது 50வது மார்க்கு, எங்கள் ஸ்கூல் கார்ப்பரேஷன் ஸ்கூல் செல்லுபுரம் ஸ்கூல் நான் தான் ஃபஸ்ட்டு, நான் நினச்சிட்டேன் எனக்கு எல்லா காலேஜ்லேயும் ஃப்ரீயாக சீட் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க, இவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டாக கிடைக்கின்றாங்க, அப்ளை பண்ணால் எங்கேயுமே கிடைக்கலைங்க, அவமானமாக போச்சு, எல்லாத்திலையும் சொல்லிட்டேன், பாலிடெக்னிக்கில் சிவில் இன்ஜினியரிங் சேர போகிறேன்னு போய் சொல்லிட்டேன், ஆனால் சீட்டு கிடைக்கல, எல்லோரும் காலேஜுக்கு போயிட்டாங்க, எனக்கு சீட் இல்லைன்ட்டாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடைக்காதுன்ட்டாங்க, அவமானமாக போச்சுங்க, என்ன பண்ண தெரியுமா, ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துட்டேன், வழக்கம் போல் எல்லோரும் வர மாதிரி, சென்னையில் எங்கள் பெரியப்பா ஒரு கடை வச்சுருந்தார், பெட்டு கடை, பெட்டு தெலங்கானியெலாம் விற்கிற கடைங்க, அந்த கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன், எனக்கு அவமானமாக இருக்குது, கோயம்புத்தூர் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, என்ன என்ன வேலை, டீ வாங்கி கொடுக்குற வேலை, டீ வாங்கிறது தொடப்பத்தில் பெருக்கிறது அதாங்க வேலை எனக்கு, சின்னப்பா என்ன தெரியும், அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஒருத்தர் வந்தார், எங்கள் பெரியப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு, தம்பி என்ன பேர், இதாங்க பேர், என்ன படிச்சிருக்க, 10வது, எவ்வளோ மார்க்கு, 393, என்னப்பா படிக்க போகலை, இல்லைங்க காலேஜ் அப்ளை பண்ணேன் டிப்ளமா கிடைக்கல அதான் வந்து வேலைக்கு வந்துட்டுன்னு சொன்னோடனே, எங்கள் அந்த பெரியப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் கோவம் வந்துருச்சு, எங்கள் பெரியப்பா திட்டினார், ஏங்க என்னங்க நல்லா படிக்கிற பையனை கொண்டு போய் டீ வாங்குற வேலை வச்சுருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் பையனாக இருந்தால் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு, எங்கள் பெரியப்பா வசதியானாலும் அவர் கருக்குனாயிருச்சு, ஆமாம் இல்லை சே எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நம்ம பையனாக இருந்தால் இந்த மாதிரி டீ வாங்க விடுவோமா அப்படின்ட்டு, அவர் என்ன பண்ணால் தெரியுமா, அந்த பெரியப்பாவோட ஃப்ரெண்டு அடுத்த நாள் காலையிலே கார் வச்சு உத்தரமேரூரில் மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக்கில் போய்
டொனேஷன் சீட்டு வாங்கி என்னை சேர்த்து விட்டார் சிவில் இன்ஜினியருக்கு. உண்மையிலங்க, நான் காலேஜ் சேர்ந்தது எங்கள் அம்மா அப்பாக்கே தெரியாது. அந்த காலத்தில் செல்ஃபோன் பேஜர்லாம் கிடையாது. ஒரு லெட்டர் எழுதி போட்டேன், அது இப்போ அடுத்த மாதம் போய் சேர்ந்துச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் காலேஜ் படிச்சுட்டுருக்குறேன்னு. யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் காலேஜ் படிக்கும் பொழுது எங்கள் பெரியப்பா தாங்க ஃபீஸ் கட்டினார். எல்லா பணமும் எங்கள் ஹாஸ்டல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு எல்லாமே கொடுத்தாருங்க. எங்கள் அப்பா அம்மா ஒன்றுமே கொடுக்கலிங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்கள் பெரியப்பானுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. பெரியப்பா பெரியம்மா 3 பசங்க, அவங்க எல்லோரும் அன்னிக்க எல்லோரும் உதவி செய்வாங்க. அந்த வீட்டில் என்ன தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கள பழிக்கு பழி வாங்கணும், என்ன பண்ணுறது? எங்கள் பெரியப்பா பெரியம்மா செத்து போயிட்டாங்க. புரியல என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் கணக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு மோண்டா பேண்டா கழுவி விட்டீங்கல்ல, சோத்த போட்டிங்க இல்லையா, யாராவது கணக்கு வச்சுருப்பீங்க? பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு நோட்டு புக்கு வாங்கி கொடுத்தா போதும், நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்க வெளியே. உங்கள் பையனுக்கு பண்ணும்போது கடமை, ரோட்டில் போகிற பையனுக்கு பண்ணும்போது சோசியல் சர்வீஸா? புரிஞ்சுதுங்களா? நல்லா கேட்டுக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, கர்மயோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் கணக்கு போடாமல் வேலை செய்யணும். அப்படி ஒருவேளை கணக்கு போடுறதா இருந்தால், நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. யாரையெல்லாம் பழி வாங்கணும்னு தோணுதோ ஒரு பேப்பரில் எழுதுங்க, பழிக்கு பழி வாங்கணும்னு. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 பேர் வருவாங்களா? ஆனால் உங்களுக்கு நல்ல காரியம் செஞ்சது யாருன்னு ஒரு பேப்பர் லிஸ்ட்டு போடுங்க, 15 பேப்பர் வந்துடும், 1500 பேர் வருவாங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை பள்ளிக்கு பள்ளி வாங்குறதா இருந்தால், உங்களுக்கு நல்ல காரியம் செஞ்சவங்க எல்லாத்துக்கும் திருப்பி நல்ல காரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழி வாங்க போங்க. முடியுமா? இந்த ஜென்மத்தில் முடியாது இல்லையா? அப்பா அம்மா சோறு போட்டு வளர்த்தாங்க, அதுவே திருப்பி தர முடியாது இல்லையா? புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் ஒரு கணக்கு கிடையாது, சூட்சம கணக்கு மட்டும்தான் இருக்கு. சூட்சமத்தில் ஒரு கணக்கு இருக்குது. நான் கேட்குறேன், இறைவனை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறோம் இல்லையா? அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன், அவர் அப்படி அவர் இப்படின்னு பேசுகிறோமா இல்லையா? நடக்கும்போது மட்டும் கேவலமாக நடந்துக்கிறதுங்க. நான் கேட்குறேன், அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவனுக்கு நீங்கள் செய்கிற பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது தெரியுமா தெரியாதா? தெரியுமா இல்லையா? இது என்ன கணக்கு வேண்டியது இருக்கு? 4 செவத்துக்குள்ளே நடந்த ஒரு கெட்ட காரியமும் பதிவு ஏற்படும், நல்ல காரியமும் இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணாதீங்க, இறைவன்கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணுங்க. ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கணக்கு வச்சுக்காதீங்க, அவர் வச்சுக்குவார். அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு கணக்கு இருக்குங்க, சூட்சம கணக்கு. அதில் நீங்கள் எவ்வளவு சர்வீஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளவு நல்ல காரியம் பண்ணுறீங்களோ, அந்த கணக்கு அங்கே உங்களுக்கு டெபாசிட் ஆயிரும். அந்த கணக்கை யாருமே திருட முடியாது. ஏடிஎம்முக்கு பின் நம்பர்லாம் கிடையாது, பாஸ்வேர்டெல்லாம் தொலைஞ்சு போகாது. சுவிட்ச் பேங்கில் போட்டால் கூட பாஸ்வேர்டு மறந்து போல தரமாட்டாங்க. இங்கே அப்படி இல்லை, உங்கள் கணக்கு உங்களுக்கு தான், வேறு யாருமே எடுக்க முடியாது. நிறையா பேர் சாகருக்கு முன்னால் ஒரு 10 மாதம் பக்கவாதம் வந்து இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்துருந்து பெட்லியே யூரின் போய் மலம் போய் சாகும் பொழுது எல்லாரும் போய் சொல்கிறாங்களா இல்லையா? நேரில் போய் பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நேரில் போய் பார்த்துட்டு, மச்சான் உனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சா மச்சான், டெய்லி ஒன்றை பற்றி தான் நினைக்கிற மச்சான், நேற்று கூட போய் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் வெளியே வந்து சொல்லுவாங்க, அவன் பண்ணான்ல, சின்ன வயசில் என்ன ஆட்டம் போட்டான், நல்லா வேணும் சொல்கிறாங்களா இல்லையா? இதே ஒருத்தர் நைட்டு உயிர் போய் காலையில் நைட்டு படுத்து காலைல உயிர் போடணும் சொல்கிறாங்களா இல்லையா? நல்ல மனுஷப்பா படுத்தார் உயிர் போய் சொல்கிறாங்களா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. சாகும் பொழுது யார் ஒருவர் நைட்டு படுத்து காலையில் உயிர் போயிடுச்சோ, நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறீங்க, கணக்கு ஒழுங்காக இருக்கு. இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு கஷ்டப்பட்டு சின்ன பின்னமாகி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி 50 வருஷம் வாழ்க்கை ரொம்ப சின்ன பின்னமாக கேவலமாக மோசமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிரும் சொல்கிற மாதிரி. கடைசி காலத்தில் யார் ரொம்ப அவஸ்தப்படுறோமோ, நமது கணக்கில் நிறைய நிறைய கெட்ட காரியம் பண்ணியிருக்கிறோம், அந்த கணக்கு செட்டில்மெண்ட் ஆகாமல் உயிரெல்லாம் போகாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இறைவனை பற்றி பெருமையாக பேசுகிறோமா இல்லையா? அவருக்கு தெரியுமா தெரியாதா கெட்ட காரியம் பண்ணால்? அப்போ கெட்ட காரியம் பண்ணுவீங்களாமா? யாருக்குமே தெரியாதுன்னா அது எப்படி தெரியாமல் போயிடும்? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் பிரபஞ்சத்துக்கு ஒர்க் பண்ணுங்கள், இறைவன்கிட்ட ஒர்க் பண்ணுங்கள், வேறு எந்த கணக்கும் வேண்டாங்க. ஒரு நாளில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நல்ல காரியம் பண்ண முடியுமோ செய்யுங்க, அதெல்லாம் அக்கௌண்ட்டில் ஏறிடும், அது நமக்கு தான் கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது.
இதாங்க கர்மயோகம். கணக்கு பார்க்காம வேலை செய்யணுங்க. நான் கேட்குறேன், ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, 1000 பேர் வேலை செய்கிறாங்க. 1000 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு முதலாளி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாரா? அப்ராக்சிமேட்டாக தீபாவளி போனஸ் தராங்களா இல்லையா? நீங்கள் ஒரு கம்பெனி போய் கேட்டு பாருங்கள் முதலாளிகிட்ட. தீபாவளி போனஸ் தரும் பொழுது ஒரு கவரில் 500 ரூபா இருக்கும், இன்னொரு கவரில் 1 லட்சம் ரூபா இருக்கும். பார்த்துருக்கீங்களா கவருக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்போது ஒரு 1000 பேர்த்த வேலை செஞ்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு டுபாகூர் கம்பெனியோட முதலாளி உங்களுக்கே கணக்கு போட்டு கூலி கொடுக்க தெரியுதே. அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவனுக்கு கணக்கு போட்ட தெரியுமா தெரியாதா? எல்லா கணக்கு வச்சுருப்பாருங்க, கரெக்டாக கொடுப்பாருங்க. அதனால் கர்மயோகங்கிறது என்னென்னா, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. சர்வீஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட், வாழணும் சொல்லக்கூடாது. எப்போ வெளியே வந்து நான் வந்து சோசியல் சர்வீஸ் மேன் சொல்கிறீங்களோ நீங்கள் பண்ணுறதுலே நடத்தும். சர்வீஸ் பண்ணுற யாரும் சொல்ல மாட்டாங்க, அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, இன்னிலிருந்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப நண்பர்களா குடும்ப உறுப்பினர் நினச்சி பாருங்கள். கர்மயோகம் கை கொடுங்க. நான் கேட்குறேன், ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு மயக்கம் போட்டீங்க, ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரு, யாருன்னே தெரியல, அவரையே உங்களை காப்பாற்றணும். அவர் வந்து பார்த்துட்டு இவர் எனக்கு 10 ரூபா கூட கொடுத்து இல்லாட்டி திரும்பி போயிட்டாருன்னா செத்து போயிடுங்களா இல்லையா? யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரா இல்லையா? என்ன சொல்கிறான், தேங்க்யூ அப்படி சொல்கிறோமா இல்லையா? அந்த செஞ்ச காரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் யாராவது ரோட்டில் படுத்துருந்தா காப்பாற்றணுமா இல்லையா? அப்போ கரண்ட் டேலி ஆகுதா? எங்கள் பாட்டியை தட்டி, எங்கள் பாட்டி என்னை தட்டி தூங்க வச்சாங்களா? நான் என் பாட்டியை தட்டி தூங்க வைக்க முடியுமா? நான் என்ன பண்ணோம், என்னுடைய பையன் பேரை, பக்கத்து வீட்டு பையன் பேரை யாரையோ தட்டி கொடுக்கணுங்க. அப்போ கணக்கு டேலி ஆகுதா? எங்கள் பெரியப்பா என்னை படிக்க வச்சாரா? நான் என் பெரியப்பா படிக்க வைக்க முடியுமா? நான் என்ன பண்ணணும், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பையன் யாரோ ஒருத்தங்கிட்ட வந்து சார் என் பையனும் படிக்கிறதுக்கு ஆசையில்லை சார்னு கெஞ்சுவாங்க. அப்போது எனக்கு ஞாபகம் வரும், அங்கே கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த பையன் யாரும் தெரியாது, கணக்கு டேலி ஆகும். ஸோ புரிஞ்சுக்குங்க, கணக்குங்கிறது எங்கெங்கேயோ டேலி ஆகும். பல பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, தம்பி நீ வந்து இன்டர்நெட்டில் யூடியூப்பில் வெப்சைட்டில் எல்லா வீடியோ ஆடியோவெல்லாம் ஃப்ரீயாக போட்டு வச்சுருக்கிறியே, ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி கொடுக்குறியே, எங்கே வேணால் போய் பேசிகிட்ருக்கிறியே. நிறைய பேர் கேட்குற கேள்வி, சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. என்ன பார்த்து ஹலோ இதையெல்லாம் சொல்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன். உண்மையிலே சொல்கிறேங்க, எல்லாத்தோட நல்லா தான் சாப்பிட்றேன். நான் பாருங்கள், எல்லா நாட்டுக்கு போயிட்டு வரேன், ஃப்ளைட்டில் போகிறேன், ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன், பெரிய பெரிய காரில் போயிருக்கிறேன், எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா சுற்றுலா பிளேஸுக்கும் போயிட்டு வந்துட்டேன். புரிஞ்சுக்குங்க, காசே இல்லை, புரிஞ்சுக்குங்க, கணக்கு இருக்குது அவ்வளோதான். நிறைய பேர் நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, சொத்து செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, என்னைக்காவது காசிக்கு போயிருக்கீங்களா, இமயமலைக்கு போயிருக்கீங்களா, ஒரு படத்துக்கு போயிருக்கீங்களா? சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த சொத்து சேர்த்து வைக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஜாலியாக இருக்கேன் தெரியுமா? அதுகளும் சாப்பிடாதுங்க, யாரையும் சாப்பிட விடாதுங்க, என்னைக்காவது பிடிங்கிக்கலாம். ஆமாம், பணம் சேர்த்து சேர்த்து வச்சுக்க வேண்டியது, செலவே பண்ண மாட்டாங்க, தைரியமாக இருங்க. இந்த சொத்து சேர்த்துறவங்களாம் பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டே இருங்க, ஒரு நாள் எல்லா சொத்தும் எவனா பிடுங்கிட்டு போயிடுவான். அப்பனுக்கு அப்பன் இருப்பானா இல்லையா? நீ இந்த ரேஞ்சில் யோசிக்கிறேன்னா உங்ககிட்ட இருந்து பிடிக்கிற இன்னொருத்தர் இருப்பான், சதுரங்க வேட்டை. ஸோ இனிமேல் கணக்கு பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் கணக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. டெய்லி நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க தான் கணக்கு, அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது, ரொம்ப யோசிக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, யாருக்காவது கொடுங்க. எல்லோரும் அம்மா அப்பா தான். ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமி நம்ம சாமி தான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்று தான். அதனால் இங்கே பாருங்கள், கர்மயோகம் புரியாமல் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. நாம் ஏன் வந்து நிம்மதியெலாம் வாழ்கிறோம்? கணக்கு போட்டே உட்காந்துருக்குறோமா? வாழ்க்கை ஒழுங்காக இல்லை. அதனால் இனிமேல் கணக்கு போடாதீங்க, கணக்கு போடாமல் வேலை செய்யுங்க. இதைத்தான் எனது தத்துவ ஞானி ராதா ரவி அவர்கள் ஒரு படத்தில் சொல்லியிருக்கிறார், கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கர்மயோகம், அப்போது கர்மயோகத்தை புரிந்து கொள்ளுங்கள், இனிமேல் கணக்கு போடாதீங்க, கணக்கு போடாமல் வேலை செஞ்சு பாருங்கள், எல்லாமே புரியுங்க. நான் சொல்கிறது சிம்பிளாக இருக்கும், வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் பொழுது புரிய ஆரம்பிக்கும், வேறு மாதிரி மாறிடுவோம், நமது ஒவ்வொரு செயலும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு கடைசியாக கர்மயோகத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர், லட்சாதிபதி, அவர்கிட்ட ஒரு அம்மா வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அந்த அம்மா தன் பையனை படிக்க வைக்கணுங்கிறக்காக போய், ஐயா என் பையன் படிப்புக்கு ஒரு 10,000 ரூபா வேணுங்கய்யா, நீங்கள் மட்டும் மனசு வச்சு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா
அந்த ஐயாவுக்கு 10,000 ரொம்ப சிம்பிள், இந்த அம்மாவுக்கு பெருசு. கேட்குறாங்க ப்ளீஸ் கொடுங்க ஏன்னு. அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, சரிம்மா நாளைக்கு வாங்கிப்பா. அவர் சதமாக கொடுத்துட்டாரு. அந்த பையனை படிக்க வச்சாச்சு. இந்த பையன் படித்து பெரியாளாயிட்டான். நல்லா கேட்டுருக்கேன், பையன் படித்து பெரியாளாயிட்டான். மாதம் 15,000 சம்பளம், வேலைக்கு போகிறான். சார் 25,000 சம்பளம். பையன் வேலைக்கு போய் மாதம் மாதம் செலவெல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு, 1 வருஷம் பணம் சேர்த்து வச்சு அந்த ஐயாவை பார்க்கறதுக்கு வரான். நன்றி சொல்கிறக்காக அந்த அம்மா சொல்கிறாங்க, டே இந்த ஐயா தானே படிக்க வச்சாரு, நன்றி சொல்லுன்னு. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஐயா இப்போது ரொம்ப வருஷம் ஆச்சா, அது லட்சாதிபதியாக இருந்தார், இப்போ கோடீஸ்வரன் ஆயிட்டார். அவருக்கு ஒரு பேத்தி. இந்த பையன் என்ன பண்ணுறா, யோசிச்சு அந்த பேத்திக்கு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போகிறான். 25,000 கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டு, ஐயா நான் தாங்கய்யா நீங்கள் படிச்சு வச்சு படிக்க வச்சிங்கள அந்த பையங்கய்யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நன்றி செலுத்துறதுக்காக கவரில் ஒரு லேப்டாப் கொடுத்து உங்கள் பேத்திக்குன்னு கொடுக்குறாரு. நல்லா கேட்டுக்குங்க, அந்த பேத்தி யார், கோடீஸ்வர வீட்டோட பேத்தி. அது ஓப்பன் பண்ணி பார்க்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, அது தூக்கி குப்பையில் போடுது. ஏன் தெரியுமா, அதுக்கிட்ட மேக் புக் ஏர் இருக்கு, லேட்டஸ்ட் டைப் ஆப்பிள். யோசிச்சு பாருங்கள், இப்போது அந்த கம்ப்யூட்டர் வேஸ்ட்டாக போச்சா இல்லையா, நான் சொல்கிறது புரிஞ்சுதா? அதாவது எல்லோரும் என்ன பண்ணுறோம், யாருக்கு இருக்கோ அவங்களுக்கே கொண்டு போய் கொடுக்குறோம், யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. கணக்கு அங்கே பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களை விட கீழே இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த லேப்டாப் கொடுத்துருந்தா சந்தோஷமாக இருப்பாரா இல்லையா, இதுதான் கணக்கு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க, கரூரில் ஒரு ஐயா கூட்டிகிட்டு போனார். இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கன்னு கூட்டிகிட்டு போனார். நல்லா கேட்டுக்குங்க, கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் தங்க வச்சார். டைனிங் டேபிளில் 35 வகை ஐட்டம். எனக்கு பசியே இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு சும்மா ஒரு 2-4 இட்லி இருந்தால் போதுங்க, ஒரு தோசை இருந்தால் போதும். என்ன கூட்டிகிட்டு போய், சோறே வேண்டாங்கிற எண்ணெய் கூட்டிகிட்டு போய் 35 வகை ஐட்டம் சமைச்சு வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னாரு. பாருங்கள், தேவையில்லாத வேலை. நான் போய் உட்காந்தேன், ஐயா என்னங்க இவ்வளோ சமைச்சிட்டீங்கன்னு. அந்த 35 வகையை சமையலை ஒரு அம்மா பண்ணிச்சு இல்லையா, சமையல்கார அம்மா, அந்த அம்மா வெளியில் நின்றுருக்கு, என்னை உட்கார வச்சு சாப்பிட சொல்கிறாரு. எனக்கு வயிற்றில் இடமே இல்லை, நான் கஷ்டப்பட்டு அன்புக்கு ஐயோ செஞ்சிட்டாரேன்னு சொல்லி ஒவ்வொன்று எடுத்து வாயில் போட்டிருக்கேங்க. அந்த சமையல்கார அம்மா உள்ளே வந்துச்சு. இந்த ஐயா திட்டினார் தெரியுங்களா, எப்படி தான் திட்டினார், ஐயோ பானா வேலையா அறிவில்லை உனக்கு, விஐபி வந்திருக்காங்க உள்ளே வர பா வெளியே போ. அந்த அம்மா பாவம் இன்னுமா கேட்க வருது, பாருங்கள் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்னை கொடுக்குறாரு, அந்த அம்மாக்கு என்னமோ வேணும் துரத்தி விடுறாரு. அந்த அம்மா பாவமாக வெளியே போய் உட்காந்துருக்குங்க. இதை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் வெட்டியாக மொக்கையாக பேசிட்டு 1.5 மணி நேரம் வெளியே போய் என்னமா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா இன்னமோ கேட்குது, ஒரு 500 கொடுங்கயான்னு அது சண்டை போட்டிருக்கிறாரு. நான் கேட்குறேன், எனக்கு சோறே வேண்டாம், இங்கே 1,000 வெட்டியாக கிடக்குது, 10,000 வெட்டியாக கிடக்குது, அந்த அம்மாவுக்கு 500 வேணும், அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், யார் வசதியாக பணக்காரங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் கிஃப்ட் கொடுக்குறோம், அவங்கள தாங்குகிறோம், சாப்பிட கூப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் யாருக்கு சோறு வேணுமோ துரத்தி விட்றோம். இதுதாங்க கர்மயோகம். நான் என்ன பண்ணுவேன், இது வரைக்கும் எந்த கல்யாணத்தில் போயும் மொய் வச்சதே கிடையாது. கல்யாணத்துக்கு போவேன், பார்ப்பேன், அப்படியே மேலதாளம் ஆர்கெஸ்ட்ரா லைட்டு. ஹலோ, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் கஷ்டப்பட்டு நான் சம்பாரித்த 100 நான் உங்களுக்கு தரணும், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இதே ஒரு கல்யாணத்துக்கு போவேன், கோயிலில் தாலி கட்டிட்டு ஹோட்டலில் நல்லா தெரியும் காசு இல்லைன்னு, அந்த துணியெல்லாம் காஸ்ட்லி இல்லாமல் சாதாரண துணியெல்லாம் போட்டுட்டு கஷ்டப்பட்டு கல்யாணம் நடத்துவாங்க, அவங்ககிட்ட போய் மொத்த பணத்தையும் மொத்தமாக வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இதாங்க கர்மயோகம், புரிஞ்சுக்குங்க. யாருக்கு வேணுமோ கொடுங்க, யாருக்கு இருக்கோ கொடுக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டே இருக்கிறேங்க. ஸோ கர்மயோகம் புரிஞ்சுக்குங்க. இந்த கர்மயோகம் புரிஞ்சாதான் 25 மார்க் கிடைக்கும்.